விரைவு செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி என்ற இயக்கத்தை செயல்படுத்த 60,000 தேசிய கொடிகளை காஞ்சிபுரம் மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவர்களிடம் மாநில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் வழங்கினார். இம்மாவட்டத்தில் 75வது சுதந்திர அமிர்த பெருவிழா மற்றும் வீடுகள் தோறும் தேசிய கொடி ஏற்றுவது குறித்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. அந்த வகையில் குன்றத்தூர் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு தேசிய கொடிகள் வழங்கப்பட்டன. நாட்டில் 75வது சுதந்திர அமிர்த பெருவிழாவையொட்டி பொதுமக்களுக்கு விநியோக கட்டணமின்றி அஞ்சலகங்கள் மூலம் தேசிய கொடி விற்பனை செய்யப்படுகிறது. 25 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் தேசிய கொடியை நாடு முழுவதும் உள்ள அஞ்சலகங்களில் ஆன்லைன் மூலமாகவும் நேரடியாகவும் பெற்றுக் கொள்ளலாம். இக்கொடிகளை ஆன்லைனில் பெற நாளையே கடைசி நாளாகும். இந்த வாய்ப்பினை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அஞ்சல் துறை கேட்டுக் கொண்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் இல்லந்தோறும் தேசிய கொடி என்ற இயக்கத்தை சிறப்பாக செயல்படுத்தும் வகையில் நியாய விலை கடைகளிலும் தேசிய கொடி விற்பனை தொடங்கப்பட்டுள்ளது. 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் அஞ்சல் நிலையங்கள் இல்லாத கிராம மக்களுக்கும் தேசிய கொடி கிடைத்திட அம்மாவட்ட கூட்டுறவுத்துறை சார்பில் நியாய விலை கடைகளிலும் தேசிய கொடி விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் நாளை மறுநாள் முதல் 15ஆம் தேதி வரை தங்களது வீடுகளில் தேசிய கொடியை ஏற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சகோதரத்துவத்தை போற்றும் வகையிலான ரக்ஷாபந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. ஆடி மாத பௌர்ணமி அன்று கொண்டாடப்படும் இப்பண்டிகையின் போது சகோதரிகள் தங்களது சகோதரர்களுக்கு கைகளில் ராக்கி அணிவித்து இனிப்புகளை வழங்கி அன்பையும் மகிழ்ச்சியும் வெளிப்படுத்துவர். சகோதரர்கள் தங்கள் அன்பை வெளிப்படுத்தும் விதமாக சகோதரிகளுக்கு பரிசுகளையும் வழங்குவர். சென்னை விமான நிலையத்தில் 75 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். வெனிசுலா நாட்டிலிருந்து விமானத்தில் சென்னை வந்த நபரிடம் சோதனை மேற்கொண்ட போது 1218 கிலோ போதைப் பொருட்கள் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்டது. இது தொடர்பாக போதைப் பொருள் கடத்தி வந்த நபரை கைது செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சென்னை விமான நிலைய சுங்கத்துறை ஆணையர் தெரிவித்துள்ளாா்.